ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சேனல் வந்து 20K ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஓகே வர வர வீடியோக்கள்லாம் ரொம்பவே கம்மியாக வந்துட்டு இருக்கு நம்ம சேனலில் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களப்பா என்ன பழமொழி வர வர மாமியா கழுத போல ஆனாலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது தமிழில் அது மாதிரி நம்ம சேனலில் முன்னாடியெல்லாம் வந்து அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆச்சு வீடியோ வரவே இல்லை ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக உங்கள்கிட்ட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் 20K வந்ததுக்கு உங்களோட அந்த ஒரு அன்பு பாசத்தினால மட்டும்தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி வந்திருக்கோம் நம்ம இன்னும் பெரிய பெரிய லெவலில் போகிறதெல்லாம் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் ஒரு கடை இருக்குங்க செம்ம ஃபேமஸான கடை அதுவும் வந்து சாப்பாட்டில் ஒரு ரொம்ப எல்லா யூடியூபர்னாலையும் பிரபலமாக வந்து அங்கே போய் சாப்பிட்டு குழம்பு நல்லா இருக்குது சோறு நல்லா இருக்குது இட்லி நல்லா இருக்குது பொங்கல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு ஏன்னா யூடியூபர்ஸ் போய் அங்கே ரிவ்யூ பண்ணிடுறாங்க கடையை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற மதுரைக்கே ஃபேமஸான ஒரு கடை தான் பன் பரோட்டா மதுரை பன் பரோட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கடை அந்த கடையில் பெரிய பெரிய லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட படிக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வேணும் ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பூட்டு வச்சுட்டாங்க எதுக்காக பூட்டு வச்சாங்க அப்புறம் வந்து அந்த கடையில் அவங்க வந்து பூட்டு வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன இந்த முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த பன் பரோட்டா கடையில் அப்படி என்னென்ன இருக்குது என்னத்தை பண்ணிட்டாங்கன்னு பூட்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க மதுரையில் முக்கியமான ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க மட்டன் சுக்கா அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சுக்கா அதுக்கப்புறம் எண்ணெய் சுக்கா அதுக்கடுத்து இறால் அதுக்கடுத்து சுவரொட்டி குடல் குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தலைக்கறி அதுக்கப்புறம் ரோஸ்ட்டு குடல் ரோஸ்ட்டா குடல் ரோஸ்ட்டு எலும்பு ரோஸ்ட்டு என்னங்கிறது அதுக்கப்புறம் முட்டைக்கறி அப்புறம் என்ன கோலா உருண்டை அதுக்கடுத்து கறி தோசை ஆட்டுக்கால் சூப்பு இவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நார்மலாகவே ஃபேமஸ் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது ஏன்னா வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லாமே கிடைச்சாலும் மதுரையில் ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இதை விட பல மடங்கு ஃபேமஸான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய சாந்தமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கடை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை பன் பரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கடை அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த டிராஃபிக்கில் மெயின் சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே மதுரையில் அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் நைட்டு வந்து ஒரு பரோட்டா வாங்கி போய் சாப்பிட்லன்னா அவனுக்கு உயிரே இருக்காது அந்த மாதிரி வந்து அவன் உயிரே இருக்காதுன்னு சொல்கிற விட அவன் தூங்கவே மாட்டான் நைட்டு இந்த பரோட்டாவை சாப்பிட்டா தான் தூங்குவான் அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த கடையை ரொம்ப பிடிச்சி போன கடைன்னு சொல்லலாம் ஏன்னா யூடியூப்ஸ்லேயும் நிறைய சேனலாக இங்கே வந்து ஏதோ 4 பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க அந்த இதில் ரிவ்யூவில் வந்து அந்த லெவலுக்கு வந்து பயங்கரமாக இந்த கடை ஃபேமஸ்ஸு அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா எப்பா கடையை வந்து நீங்கள் பொட்டி கடைன்னு சொல்லி வச்சுருக்கீங்க ஆனால் சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய கடையை ஆக்கி வச்சுருக்கீங்க இவ்வளோ பெரிய கடையை ஆக்குனதெல்லாம் நீங்கள் பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் அந்த கடையில் நீங்கள் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்காடா அங்கே மதுரைன்னா இந்த கடை வந்து தெரிய வந்தது காரணம் என்னென்னா அந்த பொட்டி கடையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடையாக கொண்டு வந்துருக்கீங்க அதுக்கு ஒரு பர்மிஷனாவது கேளுங்க ஒரு மெயின் நெடுஞ்சாலையில் இருக்குது ஏகப்பட்ட பேர் போக்குவரத்துலாம் நெரிசலாக இருக்குது எல்லா நேரமும் கூட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களை வந்து எடுக்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இவங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் சொல்லவே இல்லை சரி ஓகேப்பா நீ உலக லெவலில் ஃபேமஸாக இருந்தாலும் நான் வந்து உன்னோட ஃபோட்டாவை சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு நேற்று இந்த உணவுத்துறைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஃபுட்டு அதுக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நேற்று கொடுப்பாவான் புரோட்டாவை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு புரோட்டாவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே அதில் கலப்படமான விஷயங்கள் இருந்தது தெரிய வந்துருச்சான் அதனால வந்து கடையை வச்சு ஒரு பூட்டு போட்டு போயிட்டாங்க ஸோ அந்த கடையில் ஏகப்பட்டது இருந்துருக்கு இந்த கடையில் என்னென்னமோ சொல்கிறாங்க அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா அந்த கடையில் இருக்கிறத விட இதுதான் ரொம்ப ஃபேமஸ் நைட்டு மட்டும்தான் ஸ்லீப்பே இல்லாமல் இங்கே சாப்பிட்றாங்க அந்த லெவலுக்கு வந்து அந்த கடை ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் இங்கே புரோட்டாலே நம்ம கேட்டிருக்கோம் இந்த என்ன புரோட்டாலாம் நாங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு என்னென்னமோ புரோட்டாலாம் கேள்விப்பட்டுருவோம் இதில் வந்து மைதா புரோட்டா கோதுமை புரோட்டா செட் புரோட்டா அதுக்கடுத்து முட்டை லப்பா கில்லி புரோட்டா பன்னீர் புரோட்டா வெஜ் புரோட்டா அதுக்கடுத்து எண்ணெய் புரோட்டா அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அந்த கடையில் என்ன தான் இருந்தாலும் இந்த பன் புரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த கடையை லாக் பண்ணதெல்லாம் ஒரு முகட்டு இருக்கட்டும்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் நடக்க போகுது ஸோ நீங்கள் இந்த கடை இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தாலும் ரைட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடைகள்லாம் வந்து வந்தது ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அந்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தேறிப்பா நீங்கள் சாப்பிட்ற விஷயம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வேறு எதுன்னா கூட இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா பின்னாடி வந்து எடுத்து பார்ப்போம் எக்ஸ்பிரி டேட் இருக்கா இல்லை எப்போ வந்து இதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க எப்போ எக்ஸ்பிரி டேட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி
அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சாப்பிட்ற விஷயங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி பண்ணுறதை பார்த்து தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த கடையில் வந்து எல்லாருமே அவங்களுடைய பாசிட்டிவிட்டியான ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க சாப்பாடுலேயும் சரி. அதுக்கடுத்ததாக வந்து இவ்வளோ நாள் அந்த கடையும் ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்திருக்கு இவ்வளோ நாள். ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பொட்டிக்கடை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இன்றைக்கி ஃபேமஸ் ஆனதுனால அதை வச்சுட்டாங்களா லாக் பண்ணிட்டாங்களா, உண்மையிலேயே ஃபுட் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்துட்டு அது சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக வந்து இன்னைக்கான வீடியோவா இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து என்ன தான் மனுஷன் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடிக்கணக்கில் வந்து நம்ம சம்பாதிச்சாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வேளை சாப்பாட்டுக்காக தான் நம்ம வந்து ஓட ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லுங்கள், இந்த மூணு வேளை சாப்பாடு தானே, இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் இந்த மூணு வேளை சாப்பாட்டுக்கு தான் நீங்கள் உழைக்க போகிறீங்க சாப்பிட போகிறீங்க. நீங்கள் பெரிய லெவலில் பணம் சேர்த்து எது பண்ணாலும் அதெல்லாம் பின்னாடி வந்து உங்களோட ஜென்ரேஷனுக்கு தான் போய் சேரும் இல்லையா, நீங்கள் வந்து நிம்மதியாக மூணு நேரம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும்னு தான் பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் போய் வாங்கும் போது இந்த மாதிரி கடைகளில், ஸோ அந்த பன் பரோட்டா மதுரை பன் பரோட்டா கடைக்காக நான் சொல்லவில்ல, இருக்கிற எல்லா கடைகள்லையுமே ஏதாவது ஒரு முக்கியமாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொன்னாலுமே அது கொஞ்ச நாள்லேயே வந்து அது அப்படியே ஒரு பத்து நாள் பார்க்குறது அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறது. இது மாதிரி போகிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லணுமா, இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் கடையில் இப்படியெல்லாம் இருக்குது, நாங்கள் இத்தனை வாட்டி வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லி ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்க்குறாங்கலாம் சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சு ஒட்டி வைக்கலாமா, என்ன பண்ணலாம், அதெல்லாம் மீறி நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன அதில் ஒரு தவறான விஷயம் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்றைக்கி அவங்களே பார்த்துட்டு சீல் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ இந்த மதுரை பன்பரோட்டாவை சாப்பிடக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கவலையோடு தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. அந்த கடை வந்து மறுபடியும் அவங்க ஏதாவது கேட்டு வைக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே இதோட போப்பா சாமி நீ ஏற்கனவே வந்து பொட்டிக்கடைன்ட்டு வந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் தெரியுது உன் பேர் பட்டி தொட்டி எல்லாம், அதே மாதிரி அப்படியே பூட்டி போக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் நீங்கள் ரிவ்யூவு இதெல்லாம் தாண்டி நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. இன்றைக்கி வந்து அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் மக்கள்கிட்ட இருந்து அது ரொம்ப தவறான விஷயமாக போகலை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸ் அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து போய் பார்த்து சாப்பிட்டதில் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வளவளன்னு நான் இருக்கிற விரும்பலை. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன், அடுத்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவை பார்க்குறேன். நன்றி.